அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, டேட்டா என்ட்ரி ஜாப்னா என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு பெஸ்டான டேட்டா என்ட்ரி ஜாப் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் டேட்டா என்ட்ரினா என்ன, ஒரு பெஸ்டான டேட்டா என்ட்ரி வேலை பார்க்கக்கூடிய வெப்சைட் என்ன இருக்குது, இல்லை டேட்டா என்ட்ரி வேலை பார்க்கலாமா வேணாமா, இதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே நீங்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு வீடியோவை நான் இந்த சேனல் மூலமா அப்லோட் பண்றேன். ஓகேங்க, இப்போ டேட்டா என்ட்ரினா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். டேட்டா என்ட்ரின்றது எக்கச்சக்கமா இருக்குது, வேற வேற கேட்டகரியில் எக்கச்சக்கமா இருக்குது. அதாவது ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், அந்த ஆஃபீஸ்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அது எனக்கு ஒரு டேட்டாவா கிடைக்கணும், டேட்டாவா வேணும், பேப்பர் ஃபைலா இருக்குது, பேப்பர்ல டெக்ஸ்டா இருக்குது, அது எனக்கு டேட்டாவா கம்ப்யூட்டர்ல வேணும் அப்படின்னா யார்ட்டையாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை கம்ப்யூட்டர் டைப் பண்ணி அதை கொடுப்பாங்க. ஆக்சுவலி அதுதான் டேட்டா என்ட்ரி. ஆனால் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது கேப்சாவே என்ட்ரி பண்ணி கொடுக்குறது. அதாவது நம்ம ஒரு ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம், ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபில் பண்ணது ஹியூமனா இல்லை ரோபோட்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும், அதை நம்ம என்ட்ரி பண்ணணும். கரெக்டாக என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா தான் நீங்கள் ஹியூமன் அப்படின்றத அதை வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணும், இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய அந்த வார்த்தை ஆல்ரெடி அதுக்கு பேக்கில் ஆல்ரெடி அதோட பேக்ரவுண்டில் யாரோ ஒருத்தவங்க இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் அந்த ஆன்சர் தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அந்த என்ட்ரி பண்ணக்கூடிய ஆன்சரும் அவங்க என்ட்ரி பண்ணி வச்ச ஆன்சரும் மேட்சாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே லாகின் ஆகும், இல்லை சப்மிட் ஆகும். ஸோ நம்ம அந்த பேக்ரவுண்டில் என்ட்ரி பண்ணக்கூடிய அந்த வேலை இருக்கு இல்லையா, அதுவுமேவும் கேப்சா வேலை, டேட்டா என்ட்ரி அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு, அதை நம்ம இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கேப்சா என்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதே போல் டேட்டா என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் என்னென்னா மெகா டைப்பர்ஸ் இருக்குது, அதே போல் டூ கேப்சான்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, ஒரு நாளைக்கு 250 ரூபா முதல் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 7500 ரூபா வர ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி தமிழில் நான் வச்சுருப்பேன், அதை பார்த்தாலும் உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 250 ரூபா ஒரு நாளைக்கு 250 ரூபா அப்படின்றது மினிமம் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், டேட்டா என்ட்ரி மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஓகே, இப்போ டேட்டா என்ட்ரி மூலிமா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, உண்மையிலேயே எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், இந்த டேட்டா என்ட்ரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ரெண்டு வெப்சைட் சொல்லியிருந்தேன், மெகா டைப்பர்ஸ் ஒன்று, அப்புறம் டூ கேப்சான்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று. ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டான வெப்சைட் இருக்கிறதுலேயே இவங்க அதிகமாக பே பண்ணுறாங்க, அதே போல் ஜெனியூனாகவும் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம டூ கேப்சாவை எடுத்துக்கலாம். ஸோ இந்த டூ கேப்சாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 கேப்சாவை கரெக்டாக ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 சென்ட், அதாவது இந்திய மதிப்பைப்படி 35 ரூபாய் கொடுப்பாங்க. இதே இது நீங்கள் 2000 பண்ணினீங்க அப்படின்னா தான், 2000 கேப்சாவை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு $1 அதாவது 70 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2000 ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகும். ஏன்னா கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேப்சாவுக்கும் 12 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கேப்சாவுக்கும் 12 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு டாப் ஸ்பீடில் இருந்துச்சா அப்படின்னா 12 நிமிஷத்துக்கு ஒரு கேப்சா அது ஓப்பன் ஆகும். ஆனால் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு தான், நான் வந்து டைப் ரைட்டிங்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ என்ன மாதிரி நீங்கள்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 3 தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 5 பண்ணுவீங்க, உங்களால் டாப் ஸ்பீடு 5, டாப் ஸ்பீடு யாராலும் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே அது லோடு ஆகாது, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் கேப்சாவை என்ட்ரி பண்ணி அதை சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு கேப்சா ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி பார்த்தோம்னா 1 நிமிஷத்துக்கு மேக்ஸிமமே 3 தான் பண்ண முடியும். அப்படி 1 நிமிஷத்துக்கு 3 பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 180 தான் பண்ண முடியும். அதே போல் 10 மணி நேரத்துக்கு 1800 பண்ண முடியும்.
ஸோ 10 மணி நேரம் நீங்கள் விடாமல் உட்காந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா 1800 கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். ஸோ 1800 அப்படின்ற 2000 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 2000 கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். ஸோ 10 மணி நேரத்துக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2000 கேப்சா, அதாவது இந்திய மதிப்புப்படி 70 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 70 ரூபாய்க்காக நீங்கள் 10 மணி நேரம் வேலை செய்ய தயாராக இருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ நானாக இருந்தேன் அப்படின்னா வேண்டவே வேண்டாம், எனக்கு அந்த 70 ரூபாயும் வேண்டாம், அந்த வேலையும் வேண்டாம்னு சொல்லி சும்மாவே வீட்டில் இருந்துப்பேன். ஸோ நீங்கள் எப்படி அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் டேட்டா என்ட்ரி கேப்சா என்ட்ரின்னு சொல்லி போயிடவே போயிடாதீங்க, உங்களுக்கு நேரம் தான் வேஸ்ட்டு. ஸோ இதனால தான் டேட்டா என்ட்ரி பற்றி நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டதே கிடையாது, இனிமேலும் போட போகிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு டோட்டலி டைம் வேஸ்ட். ஆனாலும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. ஆன்லைனில் பார்ட் டைமாக வேலை பார்த்தாலேயும் ஒரு நாளைக்கு நம்ம 200 ரூபாய், அதாவது 4 மணி நேரம் வேலை பார்த்தாலேயும் ஒரு நாளைக்கு நீங்கள் 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை கூட சம்பாதிக்க முடியும், ஏன் 1000 ரூபாய் வரை கூட சம்பாதிக்க முடியும். அதுக்காக ஆன்லைனில் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ, அதாவது ஏர்ன் மணி ஃப்ரம் ஆன்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரீஸில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அடுத்தடுத்து இந்த சீரீஸில் நிறையா வீடியோ வரும், அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஆன்லைனில் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான், அதாவது டேட்டா என்ட்ரி பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை டேட்டா என்ட்ரி வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும் நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிருங்க. இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டனையும் மறந்துடுங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் மற்றொரு பயனுள்ள வீட்டை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.